வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வாணிதாசன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் முடியரசன் இவங்களை பற்றிலாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மரபு கவிதைகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாணிதாசன் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு, இதுதான் வந்து இவரோட இயற்பெயர். இவரோட பெற்றோர் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரங்க திருக்காமு, துளசி அம்மாள். இவரோட புனைப்பெயர் வந்து பார்த்தோன்னா ரமி. ரமி அப்படிங்கிற புனைப்பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பிறந்த இடம் புதுவையை அடுத்த வில்லியனூர். வில்லியனூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன் வந்து பிறந்திருப்பார். இவரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 1915 முதல் 1974 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வாழ்ந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து இவரோட சிறப்பு பெயர்கள் பாவலர் மணி, பாவலர் மன்னன், புதுமை கவிஞர், கவிஞர் ஏறு, தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டின் தாகூர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தாகூரும் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசனை பாராட்டினது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மயிலை சிவக்கொத்து அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசனை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து பணி, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி தான் மேற்கொண்டார். 34 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணியாற்றியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து சிறப்பு, வாணிதாசன் பற்றிய சிறப்புகள் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய 4 மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா புலமை பெற்றிருந்தார் இவர். இவர் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ருஷியம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ருஷியம்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசனோட பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாரதிதாசனுக்கு பிறகு இயற்கை அழகை எழிலுற படம் பிடித்து காட்டியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவரது பாடல்கள் சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புத்தமிழ் கவிமலர்கள் அப்படிங்கிற நூலிலும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவரோட பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூல்லையும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புதுத்தமிழ் கவிமலர்கள் அப்படிங்கிற நூல்களிலும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குற்றியலுகர ஒளியை முதன் முதலில் ஓமையாக கையாண்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாணிதாசன் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், பிரெஞ்சு, கையகர முதலியை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட முதல் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? இவருக்கு பிரெஞ்சு அரசு வந்து பார்த்திங்கன்னா செவாலியர் விருது வழங்கி சிறப்பித்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து இவர் எழுதிய நூல்கள் குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, எழிலோவியம், இன்ப இலக்கியம், தமிழச்சி, பொங்கல் பரிசு, தொடுவானம், தீர்த்த யாத்திரை அப்படிங்கிற 8 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா? அடுத்து மேற்கோள்கள், மேற்கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வயலிடை புகுந்தாய், மணிக்கதிர் விளைத்தாய், வளைந்து செல் கால்கள் ஆறே, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. கற்பிப்போர் கண் கொடுப்போரே, அந்த கணக்காயர் உரையினிலே இரு செவி சேரே, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. செங்கதிரோன் மலையிடையில் செம்மை தேக்கும், செடி கொடிகள் பொன் பூக்கும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேற்கோள். ஓகேங்களா? ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நோக்கடா கீழ்வானம் தங்க காட்டாறு, நுண்முகில்கள் ஆக்கிய அழகினை காண 1000 கண்கள் வேண்டும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசனோட மேற்கோள்களில் சிறந்த மேற்கோள்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1000 வண்ணம் காட்டும் அடிவான முகில்கள் ஓடி பாய்கதிர் ஒளி இறைக்கும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசனோட மேற்கோள்களில் மிகவும் சிறப்பான ஒரு மேற்கோள் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.